ஒரு கருணையான ஆட்சி நடக்கணும் அப்படின்னா முதல்ல மக்கள் மேலே அக்கறை இருக்கணும், மக்கள் மேலே கருணை இருக்கணும். மக்கள் மேலே சொல்கிறது நம்ம பொதுமக்கள் மேலே, அவங்க அவங்க பெற்ற மக்கள் மேலே இல்லை. இங்கே எல்லாமே உள்டாவாக மாறிடுச்சு. இதனுடைய இதனுடைய காரணமாக தான் முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் இங்கே கோல வச்சு போய் நின்று போச்சு. இதுக்கு நம்ம தான் காரணம் ஆகிட்டோம். நான் ஏற்கனவே உங்கள் பேட்டில் சொன்ன மாதிரி நம்மளே மண்ணலி நம்மளே தள்ள போட்டுக்கிட்டோம். இப்போ யார்கிட்ட போய் அழுகிறது? ஒரு நாளில் ஒரு நாள் இலங்கை மாதிரி பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய பின்னடைவை தமிழ்நாடு இல்லை இந்தியா கூட சந்திக்கும் தான். அதில் முதல்ல பாதிக்கப்பட போகிறது தமிழ்நாடு தான்.